மாணிக்கு 1300 ரூபாய் 300 இந்த பணத்தை வாங்கிட்டு போ இன்ஜினியர் ரெஜிமெண்ட் ஃபார் மெட்ராஸ் பாலம் கட்டுறதுக்காக வந்தோம் இங்க இல்ல அரக்குழிக்கிட்ட பேலி பாலம் பேப்பர்ல நான் பார்த்தேன் போன தடவை நிலச்சரிவில் உடஞ்சு போச்சு ஆமா சரியா சொன்ன வேலை அதான் சொன்னே ப்ரொபோசல் விஷயமா வந்த ஏதோ யுத்தத்துக்கு வந்தீங்களோன்னு நினைச்சேன் சீக்கிரம் நடந்துரும் எனக்கு புரிஞ்சிருச்சு வாரப்பம் தானே ஆமா நான் ஏற்கனவே அப்துல் பாய் கிட்ட சொல்லியிருந்தேன் உட்கார்ந்து பேசலாம் சரி டோமினேட் டைம் வேற கிடையாது நாளைக்கு கிளம்பி ஆகணும் அதுக்கு முன்னாடி முடிவு என்னன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன் தேங்க்யூ நான் போன தடவை கத்திரினாவை சர்ச்சில் வச்சு தான் பார்த்தேன் எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா போதும் அப்துல்லா அண்ணா கிட்ட நம்பர் கொடுத்துருக்கேன் ஏமா கத்ரீனா ஒரு 5-6 டீ எடு இல்ல எனக்கு டீ குடிக்கலாம் நேரம் இல்ல இவ்வளவு சீக்கிரம் கிளம்பணும் எப்படி பொண்ணு பையனை பார்த்தா தானே முடிவு சொல்ல முடியும் ஓ வாமா நல்லா பாத்து நல்ல வேலை பணமும் கிடைக்கும் உன் கல்யாண செலவுக்கு எதிர இருந்து கிடைக்கிறது போதும் எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் எனக்கு அண்ணன் கூட இருந்தா போதும் அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காம கன்னியாஸ்ரா போறியா முதல்ல நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்புறம் யோசிக்கலாம் ஆமா கச்சி சங்கம் சுத்திர எனக்கு யாரு பொண்ணு கொடுக்க போறா என்ன கொஞ்சம் பாருங்க என்ன வைக்கட்ட பாரு ஆனியோட விஷயம் எனக்கு நல்லா தெரியும் என்ன ஆனிய பத்தி சொல்றேன் ஓ இப்ப ஆனி யாருன்னு தெரியலையா உங்க ரெண்டு பேத்தையும் நல்லா கவனிக்க தான் செய்யறேன் ஓ எதுக்குன்னா இந்த விஷயத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாங்க அதுக்கு அவளோட அண்ணனை கொத்துக்கணும்ல அவங்களோட செல்ல குட்டி தான் அவ ஆனி ஒரு வார்த்தை சொன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அது ஒண்ணு இப்ப வேணாம் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் அத பத்தி பேசிக்கலாம் அப்படி எல்லாம் விட முடியாது நாளைக்கு நீங்க போய் வர்கீசனை பார்த்து விஷயத்தை எடுத்து சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்தா போதும் அலெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல பிரமாதமா இருக்கு கிழங்கு இந்த குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு இது நீ செஞ்சதானே அவளுக்கு அம்மா மாதிரி கை பக்குவம் அப்படியா அப்படினா அலெக்ஸ்க்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு நம்ம எப்போதும் கிழங்கும் கறியும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம்ல அத அலெக்ஸ் சொல்லட்டா அனிக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஓகே வேண்டாம் எனக்கு இஷ்டம் இல்ல அனி நான் சீரியஸா தான் சொன்னேன் நானும் சீரியஸா தான் சொன்னேன் அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றப்பா நீ நல்லா சாப்பிடு கல்யாண விஷயத்திலேயா விளையாடுறது அலெக்ஸ்